இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலங்களை பார்க்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினத்துல பார்த்துட்டு அப்படின்னா சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சகோதர சகோதரருக்கு ஒரு புதிய விஷயங்கள் பத்தி பேசுவீங்க. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்களை பத்தி பேசுவீங்க. சில நேரங்கள்ல சில விதமான குறைபாடுகள், அதாவது நம்ம வாழ்க்கையில என்னென்ன தப்பு என்னென்ன சரி அப்படிங்கிறத பார்த்து அது சரி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்துல பணம், பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்று. ரிஷபராசி அன்பர்களே, ஒரு தப்பும் பண்ணல, ஆனா நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் நிறைய பேர் குத்தம் சொன்னா உங்களால ஏத்துக்கவே முடியாது. நடக்கிறத பாப்போங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுவேன், வாழ்க்கை போற இருக்கிறது தான், அதனால பாசிட்டிவாவே இனிமே நினைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஆழ்ந்திருக்கும். அதை நோக்கி செயல்படுவீங்க, வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை பார்க்கறது, பரிகாரங்கள் பண்ணிக்கிறது இதற்கெல்லாம் சிறப்பான நாளா இருக்கும். கோயில்ல உளவார பண்ணிக்கு ரொம்ப விசேஷகரமா இருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம், அதே சமயத்துல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தானியம் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். அரிசி கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாந்தி, சரண்யே திரம்பே கௌரி, நாராயணி நமோஸ்துதே. அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, சுகமான நாள். குழந்தைகளுக்கு இசை கலைகள் எல்லாம் கத்துக் கொடுக்கக்கூடிய நாள். அதே மாதிரி பரீட்சை எழுதணும் அப்படின்னு எதிர்பார்த்து படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும். என் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டத்துல இருக்கு, கஷ்டம் எனக்கு நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு வேண்டிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் நிவர்த்தி ஆகும். மனதளவுல யாராவது ஆறுதல் செலுத்தினாலே அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக இன்றைய தினத்துல இருந்துருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரிராம் ஹரிராம ராம ராம ஹரே. கடகராசி அன்பர்கள், விடாத உழைப்பு. ஒரு விஷயத்தை நோக்கி மனசுல அதை எடுத்துட்டேன்னா அதை ஜெயித்தாகணுங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி அப்பப்போ ஒரு காரியத்தை எடுத்து அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நினைச்ச விஷயத்த மறந்து விடுது. அதனால எங்கேயும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகும்போது இதனால அடுத்தடுத்து என்ன அப்படிங்கறது யோசிச்சு செயல்பட்டேன்னா அற்புதமான நாளாக உங்களுக்கு தெரியும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நம சிவாய நம சிவாய் சிவசிவாய சம்போ மகாதேவாய. பஞ்சாட்சர மந்திரம், விசேஷகரமான மந்திரம் இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்கள், ஒரு விஷயத்து ஒரு நட்புக்காக என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வாக்குறுதி கொடுத்து விட்டோம்னா அதுல மாறவே மாட்டேன், எப்படியாவது அந்த காரியத்தை செய்து கொடுத்துருவேன். நான் பாம்பேல வேலை செய்யறேன், பெங்களூர்ல வேலை செய்யறேன், சொந்த ஊர்ல சொந்த காரா வந்து இடமெல்லாம் சொல்லியிருக்கா, அதை வாங்கலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு விஷயங்களை பத்தி சிந்திக்கக்கூடிய நாள் இன்றைய தினம். தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஏகதந்தாய வித்மகே பத்ர துண்டாய தேகி தன்னோ தந்தி பிரஜோதய, விநாயக பெருமான் வழிபாடு இன்றையது. கன்னிராசி அன்பர்களே, ஒரு காரியத்தை எடுத்துனோம்னா அமைதியா இருந்து பாப்போம் என்ன நடக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் உங்களுக்குள்ள நிறைய இருந்துட்டு இருக்கும். விரயங்கள் இருக்கும், என்னப்பா அது நம்ம ஒரு கணக்கு போட்டா அது இன்னொரு கணக்கு போயின்னு இருக்க. கல்யாணம், நிச்சயதார்த்தம், சீமந்தம், வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, பர்ச்சேசிங்காக போறது, நகை வாங்கிறது, அதே மாதிரி ஏதேனும் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படிங்கறது நினைச்சுட்டு பண்றது, புதிய வியாபாரத்திற்காக விளம்பரம் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பல கோணங்கள்ல விரயங்கள் இருக்கும். சரி பரவாயில்ல, விரயமானாலும் சம்பாதிச்சிருவோமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிச்சயம் கைகூடும். எதிர்பார்த்த பணவரவுகள் சில தடைகள் ஏற்பட்டாலும் பின்னாட்கள்ல வரும், கவலைப்பட வேண்டும். சில பேர் ரொம்ப உறுதியா பேசுவா, நம்பிடுவோம், ஆனா நம்ம கூடவே இருந்து சில நேரம் குளிபுரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க. பணம், பொருளாதார சம்பாத்தியம் நிச்சயம் உண்டாகி கொடுக்கூடிய, யாரெல்லாம் தப்பு சொன்னாலும் அந்த தப்புக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குங்கிற
எண்ணத்தோட செயல்படுவேல அதெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல புது நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னு நினைச்சுட்டு இருப்பேன், யாராவது உங்களுக்கு தருவா, அதுதான் ஒரு பெரிய அதிசயமா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் கார்த்திகேயாயவத்மகே சத்தியஹஸ்தாயமே தன்னோ சண்முக பிரஜோல். முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீர்கள். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்து கொள்றத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இது நடக்கணும், இது நடக்கணும்னு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்க காரியங்கள்லாம் வெற்றி பெறும் இன்றைய தினத்துல. வீடு வாஸ்து ரீதியா கட்டுறது, பெயர் மாத்துறது, கம்பெனிக்கு பெயர் வைக்கிறது, அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை சந்திக்கிறது, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தான தர்மங்கள்லாம் இன்றைய தினத்துல பண்றது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நிரஞ்சனாய வித்மகே நீராபாஷாயினி தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோன். வேங்கடநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுர்ராசி அன்பர்கள், யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், பேசவே விடாதுன்னு நினைச்சுட்டு ரொம்ப யோசித்து 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 ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். சார் திருமணம் மட்டும்தான் நடக்கல, எல்லாம் சரி. சார் எனக்கு பணம் வரலை, இது எல்லாம் நல்லா இருக்கு. வேலை மட்டும் இல்லை, மீதி எல்லாம் பரவாயில்ல இருக்கு. இப்படி ஒரு காரணம், அந்த ஒரு காரணத்தை நோக்கின சில யோசனைகள், வேற ஒன்றும் இல்லை. மற்றவாழ முயற்சி பண்றதை விட்டுட்டு நீங்க இறங்கி முயற்சி பண்ணலாம், அந்த காரியம் வெற்றி பெற்று விடும். தனுராசி என்பர்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண வரவுகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய. மகர ராசி அன்பர்களே, சுபமான நிறைய இந்த காரியம் நடக்குமா, அந்த காரியம் நடக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமான்னு பல்வேறு சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதாக இருக்கும். அபித்த நட்சத்திரத்துல இருக்கிறவா பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கணும். நல்லது பண்ணாலும் மத்தவா வந்து அதை கெட்டதா நினைச்ச கூட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்துல உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. அவிட்ட நட்சத்திரத்துல பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், சரியான உணவு, சரியான ஆரோக்கியம், சரியான விஷயத்தை எடுத்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கும்பராசி என்பர்களே, திறமையான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணோம்னா சக்சஸ்ஃபுல்லா அந்த காரியத்தை முடிவு. ஆனா அவிட்டத்துக்கு அப்படி கிடையாது. பூரட்டாது, விசேஷ பலன்கள் உண்டு. சதய நட்சத்திரம் நல்ல பலன்கள் உண்டு. வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம். திருமண காரியம் வெற்றி பெறும். மனசுல ரொம்ப நாளா நினைச்சுட்டு இருக்கக்கூடிய பணம் பொருளாதாரம் கூடி வரக்கூடியதா இருக்கும். பயந்துன்றிருந்து ஒரு காரியத்தை பண்ணாதீங்க, பதறாத பண்ணுங்க, அது சிதறாத வேலை செய்யும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகேஸ்வர வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய மீனராசி அன்பர்களே, முயற்சி பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். ஒரு விஷயத்துல 100 தடவை யோசித்து செய்யக்கூடிய காரியம் நன்மையை தரக்கூடியதா இருக்கும். அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பீங்க. புதிய ஐடியாஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல நல்ல காரியத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் புரியாத பேசுவா, கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த காரியத்தை பண்ணுங்க, வெற்றி பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. நாராயண 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 நாமம் விசேஷகரமான நாமம்.